மாணவர்களுக்கு அன்பான இனிய காலை வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் மூலம் மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து அணைவு சேர்மங்கள் பாடத்தில் உலோக கார்பனைல்கள். உலோகம் என்பது ஒரு அணு, மைய உலோக அணு. கார்பனைல்கள் கார்பனைல்கள் என்பது கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடானது உலோக அணுவுடன் இணைந்து ஒரு இடைநிலை அணைவு சேர்மத்தினை உருவாக்கும், இடைநிலை அணைவு சேர்மத்தினை உருவாக்கும். அவ்வாறு உருவாகக்கூடிய அந்த இடைநிலை அணைவு சேர்மங்கள் உலோக கார்பனைல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது உலோகத்திற்கும் கார்பன் மோனாக்சைடு உள்ள கார்பனிற்கும், இது உலோகம், இது கார்பன் மோனாக்சைடு கார்பன், இரண்டும் வந்து பிணைப்பை ஏற்படுத்தும். இவ்வாறு உலோகத்திற்கும் கார்பன் மோனாக்சைடும் ஏற்படக்கூடிய பிணைப்புக்கு பேர் வந்து உலோக கார்பன் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலோக கார்பனைல்கள் வினைவேக மாற்றியாக செயல்படும் தன்மை உடையவை. உலோக கார்பனைல்கள் வினைவேக மாற்றியாக செயல்படும் தன்மை உடையவை. இந்த உலோக கார்பனைல்கள் வந்து இரண்டு வகைகளாக பிரிக்கலாம், இரண்டு வகைகளாக வந்து பிரிக்கப்படுகின்றன. அவை என்னென்ன வகைனா வந்து எதை பொறுத்த நம்ம பிரிக்க போகிறோம்னா, ஈனிகளினுடைய பங்கீடு ஒன்று, அடுத்து வந்து இதனுடைய உலோக அணுக்கள். உலோக அணுக்களை பொறுத்து வந்து இரண்டு வகையாக வந்து பிரிக்கிறோம். இந்த உலோக அயனிகள், ஒரு உலோக கார்பனைலில் ஒரே ஒரு உலோக அயனியானது காணப்பட்டால் அவை ஒற்றை அணுக்கரு கார்பனைல்கள் என்றும், அணைவில் காணப்படும் உலோக அயனிகளின் எண்ணிக்கை அல்லது உலோக அணுக்களின் எண்ணிக்கையானது ஒன்றே ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஒற்றை அணு கார்பன் கார்பனைல் சேர்மங்கள் என்றும், அதே ஒன்றுக்கு மேற்பட்ட உலோக அணுக்கள் கார்பனைல் சேர்மங்களில் காணப்பட்டால் அதற்கு பெயர் பல அணுக்கரு கார்பனைல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஒற்றை அணுக்கரு கார்பனைல்கள், அவற்றுக்கு எடுத்துக்காட்டு வந்து எண்ணெய் CO4 என்ற அணைவு சேர்மத்தில் CO என்பது கார்பனைல், எண்ணெய் என்பது நிக்கல், நிக்கல் என்பது உலோக அணு. இதில் எத்தனை உலோக அணு இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஒற்றை அணுக்கரு கார்பனைல்கள். அடுத்து மேலும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள், FeCO5. Fe என்பது அணு, CO என்பது கார்பனைல், இது வந்து ஒற்றை அணுக்கரு கார்பனைல்கள். அடுத்து வந்து மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு CrCO6. CR என்பது மைய உலோக அணு, CO என்பது கார்பனைல். இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து மூணையும் பார்க்குறப்ப ஒற்றை அணுக்கரு கார்பனைல் தொகுதிகளை சார்ந்தவை. இதில் எண்ணெய் CO4 என்ற அணைவு சேர்மமானது நான்முகி வடிவத்தையும், FeCO5 முக்கோண இரு பிரமிடு வடிவத்தையும், CrCO6 என்ற சேர்மமானது எண்முகி வடிவத்தையும் பெற்றுள்ளது. அதே போல் வந்து பல அணுக்கரு கார்பனைல்கள், அதற்கு எடுத்துக்காட்டுகள் வந்து என்னென்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட மைய அணுவானது காணப்படின் அவை பல அணுக்கரு கார்பனைல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு CO2 CO8. இதில் CO என்பது கோபால்ட்டையும் CO என்பது கார்பனையும் குறிக்கின்றது. இந்த CO2 CO2 ஸ்மால் ஓ போட்டால் கோபால்ட்டு, ரெண்டுமே கார்பனும் ஓ வந்து சரியாக இருந்துச்சு, அது பேர் கார்பன் மோனாக்சைடு, அதாவது கார்பனைல் தொகுதி. CO2 ஆனது கோபால்ட் என்ற மைய உலோக அணு. இங்கே எத்தனை இருக்குது? ரெண்டு இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட மைய அணுவானது இருப்பின் அவை என்ன சொல்கிறோம்? பல அணுக்கரு கார்பனைல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதே போல் MnCO CO9, இதில் எத்தனை அணுக்கள் இருக்குது? மாங்கனீஸ் MN என்ற அணுவும் CO கோபால்ட் என்ற அணுவும் இரண்டு அணுக்கள் காணப்படுவதால் இவையும் பல அணுக்கரு கார்பனைல் சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். இந்த இது உலோகனுடைய கார்பனைல் இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா வந்து வடிவமைப்பினை பொறுத்து வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஸோ வடிவமைப்பினை பொறுத்து எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா வந்து, இந்த கார்பனைல் தொகுதியானது மைய உலோக அணுவுடன் இணையும் பொழுது ஒன்று எப்படி இணையும்னா, முனையான பக்கத்தில் முனைய கார்பனைல் தொகுதியாக இணையும், இல்லாட்டினா வந்து இணைப்பு பாலங்களாக இணையும். ஒன்று பாலமாக இருக்கும், இல்லாட்டா இன்னொன்று எப்படி இணையுமா வந்து முனையான கார்பனைல் தொகுதிகள், டெர்மினல் தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வந்து இப்போ FE2 CO9 என்ற சேர்மத்தை எடுத்துட்டோம்னா, அந்த சேர்மத்தில் வந்து FE க்கும் ரெண்டு FE க்கும் நடுவில் CO வந்து சேர்ந்துச்சுன்னா ஒரு FE, ஒரு CO, இன்னொரு FE, இது வந்து பாலமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க பிறகு வந்து இணைப்பு பால கார்பனைல் தொகுதிகள். இதே போல் வந்து பாலமே இல்லாமல் தனித்தனியாக வால் மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முனைய கார்பனைல் தொகுதிகள்.
இதில் NiCO4, FeCO5 இதில் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வந்து முனைய கார்பனேட் தொகுதிகள் காணப்படும். அதே போல் பார்த்தோம்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து முனைய கார்பனேட் தொகுதிகளும் இருக்கும், உலோக உலோக இணைப்பும் காணப்படும். எடுத்துக்காட்டு Mn2CO10 என்ற உலோக கார்பனேட் சேர்மத்தில் MnMn இவற்றுக்கிடையே வந்து உலோக பிணைப்புகள் காணப்படுகின்றன, உலோக உலோக பிணைப்புகள் காணப்படுகின்றன. அதே போல் வந்து CO பிணைப்பு, CO MnM பிணைப்புகளானது முனைய பிணைப்புகளாக காணப்படுகின்றன. அது மற்றொரு வகை எடுத்துட்டோம்னா வந்து உலோக உலோக பிணைப்புகள் இருக்கும், முனைய பிணைப்புகள் இருக்கும், உலோகம் ஈனிகள் உலோகம் இப்படி மூன்று பிணைப்புகள் வந்து காணப்படும். ஸோ அதுக்கு தான் எடுத்துக்காட்டு Fe2CO9. Fe2CO9 வந்து இப்போ எஃப்இ அந்த டயக்ராமில் பாருங்கள், ரெண்டு எஃப்இ இருக்குது, எஃப்இ கடையில் வந்து FeCO FE இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து FeCO FE பிணைப்புகள், மூன்று FeCO FE பிணைப்புகளானது காணப்படுகின்றது. மூணு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிணைப்பு பாலம் மாதிரி இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 6 FeCO பிணைப்புகள், இந்த 6 FeCO பிணைப்புகளானது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த முனைய பிணைப்புகள் தான், டெர்மினல் குரூப்னு சொல்லுவாங்க. மூணு பிரிட்ஜாக இருக்குது, 6 டெர்மினலாக இருக்குது. பிரிட்ஜுங்கிறது இணைப்பு பாலம், டெர்மினலுங்கிறது முனைய பிணைப்புகள். இப்போ 6 முனைய FeCO பிணைப்புகளும் 3 FeCO FE இணைப்பு பால பிணைப்புகளும் வந்து உலோக உலோக பிணைப்புகள் வந்து இதில் காணப்படவில்லை. அதற்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறாங்க, FeCO FE பிணைப்புகளானது காணப்படுகின்றன Fe2CO9 வந்து. இது இணைப்பு பாலத்தினுடைய கார்பனைல்கள், இணைப்பு பாலத்தினுடைய கார்பனைல்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டால் Fe2CO9. உங்கள் புக்கில் நிறையா இருக்குது, உங்கள் புக்கில் இது மட்டும் தான் இருக்குது, நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சிட்டால் போதுமானது. அதே போல் வந்து இந்த உலோக கார்பனைல் பிணைப்பில் வந்து காணப்படக்கூடிய பிணைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். உலோக கார்பனைல் காணக்கூடிய பிணைப்புகள் எப்படி நம்மளுக்கு பிணைப்பு உருவாகுது, CO என்பது ஈனி, M என்பது அணு. இப்போ ஈனிகளானது யார் கொடுக்குறாங்க, அணுவிற்கு எலக்ட்ரான்களை வழங்கி நமக்கு பிணைப்பை ஏற்படுத்தும். அந்த பிணைப்பு என்ன பிணைப்பு, சிக்மா பிணைப்பு. இந்த சிக்மா பிணைப்பு உருவாகுது. அவ்வாறு சிக்மா பிணைப்பு உருவாகும் பொழுது ஈனிகளானது எலக்ட்ரானை மைய உலோக அணுவிற்கு வழங்கும் பொழுது மைய உலோக அணுவில் உள்ள டி ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்களின் அடர்த்தி அதிகமாகும். அடர்த்தி அதிகமாச்சுன்னா செறிவு அதிகமாகும், எலக்ட்ரான்கள் கூட்டம் அதிகமாகிடுது. யார்கிட்ட, மைய உலோகம்கிட்ட எலக்ட்ரான்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன செய்யணும் வந்து, CO2 எலக்ட்ரானை வாங்கி நம்மளுக்கு என்ன பிணைப்பு ஏற்படுத்துகின்றது, சிக்மா பிணைப்பு ஏற்படுத்துகின்றது. ஏற்படுத்தின பிறகு மைய உலோக அணுவில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான எலக்ட்ரான் யாருக்கு திரும்ப கொடுக்குது, யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்களுக்கே திரும்ப கொடுக்குது. CO கொடுக்குறப்ப பின் பிணைப்பு, பேக் பாண்டிங் சொல்லுவாங்க, பின் பிணைப்பு பின்னாடி அப்படியே கொடுக்குது. எதுக்காக கொடுக்குது, எலக்ட்ரான்களின் அடர்த்தி அல்லது செறிவு அதிகரிப்பதன் காரணமாக டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான்களானது மைய உலோக அணுவில் உள்ள டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான்களானது ஈனிகளுக்கு வழங்கி பை பின் பிணைப்பானது உருவாகின்றது. பை பேக் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது. எதில் மட்டும் பேக் பாண்டிங் ஃபார்ம் ஆகும்னா இந்த உலோக கார்பனைல் சேர்மங்களில் மட்டும்தான் வந்து பை பேக் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகும், அதான் பை பின் பிணைப்புகளானது உருவாகின்றன. இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே மற்ற அணைவு சேர்மங்கள் இருக்குல்ல, இந்த கார்பனைல் இல்லாமல் வந்து அமோனியா இனிகள், ஃப்ளோரோ இனிகள், குளோரோ இனிகள், நீர் இனிகள், இந்த மாதிரி நிறையா இனிகள் இருக்குது. அந்த இனிகளில் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பைப்பிணைப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் பைப்பிணைப்பை ஏற்படுத்தாது. CO இனிகள், நைட்ரோசைல் NO இனிகள், இந்த மாதிரி ஒரு சில பைப்பிணைப்பை கொண்டுள்ள இனிகள் மட்டுமே வந்து பைப்பின் பிணைப்பை வந்து ஏற்படுத்தும் தன்மை உடையன. எனவே ஈனிகளும் எலக்ட்ரான்களை கொடுத்து பிணைப்பு ஏற்படுத்துது, அணுவும் எலக்ட்ரான் கொடுத்து பிணைப்பை ஏற்படுத்துவதால் இந்த மைய உலோக அணிவிற்கும் கார்பனை தொகுதிக்கும் இடையே ஏற்படக்கூடிய பிணைப்பானது வலிமையான பிணைப்பாக காணப்படுகின்றன, வலிமையான பிணைப்பாக காணப்படுகின்றன. இந்த உலோக அணிவு சேர்மங்களுடைய நிலைப்புத்தன்மையை வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒன்று இரண்டு இதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒன்று வந்து வெப்ப இயக்கவியல் நம்ம படித்தது தான், அடுத்து வேதி வினைவேகவியல், இரண்டையும் வந்து பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம், நிலைப்புத்தன்மையை வந்து அணைவு சேர்மனுடைய நிலைப்புத்தன்மையை வந்து சொல்ல போகிறோம். இப்போ ஒரு சேர்மம், இரண்டு சேர்மம் எடுத்துக்கிறோம், இரண்டு சேர்மம் கையில் கொடுத்துட்டாங்க. எந்த சேர்மம் வந்து நம்மளுக்கு நிலைப்புத்தன்மை உடையது, சேர்மத்துடைய பேர் நம்மளுக்கு சொல்ல கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ கையில் கொடுத்தப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெப்ப இயக்கவியலை பயன்படுத்தி வந்து நிலைப்புத்தன்மையை சொல்ல போகிறோம். ரெண்டு கரைசலை எடுத்துட்டு ஒவ்வொரு கரைசலையும் வந்து தனித்தனியாக வெப்பப்படுத்துகிறோம். வெப்பப்படுத்தும் பொழுது எந்த கரைசலானது மிக மெதுவாக
கொதித்து ஆவியாகின்றதோ அக்கரைசல் நிலைப்புத்தன்மை வாய்ந்தது. ஏன் மெதுவாக கொதித்து ஆவியாகுதுன்னா வந்து அதில் பிணைப்பில் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, வலிமையாக இருக்கும். இதே ஒரு சில கரைசல் வந்து போட்ட உடனே இருந்து வேகமாக தண்ணி மாதிரி கொதித்து ஃபுல்லாக ஆவியாக போயிடும். அப்போ பிணைப்புகள் மிக வலிமை இழந்து காணப்படுகின்றன. அப்போ வெப்ப இயக்கவியலில் யாருக்கு வந்து ஆற்றல் அதிகமாக வாங்கியிருக்கோ, வெப்பத்தினுடைய ஆற்றல் வந்து என்தால்பி ஆற்றல், கிப்ஸ் கட்டில் ஆற்றல் மதிப்பு வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து நிலைப்புத்தன்மை உடையவங்க. இப்போ வெப்ப இயக்கவியலின்படி என்தால்பி மாற்றம் கட்டில் ஆற்றல் மாற்றம் அதிகமாக இருந்துச்சுன்னா நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ வெப்ப இயக்கவியல் நிலைப்புத்தன்மைக்கு நேர்தகவில் இருக்கும். அதே போல் வேதி வினைவேகவியல், வேதி வினைவேகவியல்னா இப்போ ஒரு இதை வந்து ரியாக்ஷன் நடக்கு, ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஒரு வினை நகரப்ப வேமா நிகழ்ந்துச்சுன்னா, ஒரு வினையானது வேமா நிகழ்ந்துச்சுன்னா இப்படி என்ன செய்யும், வேமா உடஞ்சி உடஞ்சி வெளியே வந்துடும். மெதுவாக நிகழ்ந்துச்சுன்னா மெதுவாக உடையும். அப்போ வினைவேகம் குறைஞ்சிச்சுனா நிலைப்புத்தன்மை என்ன செய்யும் சார், கூடும். வினைவேகம் குறைஞ்சா வந்து நிலைப்புத்தன்மை கூடும். இப்போ வினை வேகம் அதிகரித்தால் நிலைப்புத்தன்மை வந்து அதிகரிக்கும். அது வந்து வேதி வினை வேகவியலில் நிலைப்புத்தன்மையானது எதிர் தகவை பெற்றிருக்கும். அதான் வேதி வினைவேகவியல் எதிர்தகவு 1/ நிலைப்புத்தன்மை. அடுத்து நிலைப்புத்தன்மை மாறிலி. நிலைப்புத்தன்மை மாறிலி வந்து எப்படி நம்ம குறியிட போகிறோம்னா பீட்டா. நிலைப்புத்தன்மை மாறிலியை பீட்டா என்று குறியிட போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா Cu2+ காப்பர் அயனி, 4NH3, 4 அம்மோனியா மூலக்கூறுகள் வினை புரிந்து நம்மளுக்கு டெட்ரா அம்மைன் காப்பர் 2 அயனி என்ற ஒரு சேர்மத்தை வந்து உருவாக்குகின்றது. இந்த சேர்மத்திற்கான நிலைப்புத்தன்மை மாறிலி மதிப்பு வந்து எழுத போகிறோம். பீட்டா சீக்குவல் டு மேலே என்ன போடுவோம், விளைபொருள். கீழே என்ன போடுவோம், வினைப்பாடு பொருள். எது விளைபொருள், Cu NH3 4 times C2+ அதை போட்டாச்சு. கீழே என்ன போட போகிறோம், காப்பர் அயனியையும் NH3 மூலக்கூறையும் வந்து போடுறோம். இதை போட்டு முடிச்சிட்டோம். இதில் வந்து மேலே என்ன போடுறோம் சார், எந்த விதியை பயன்படுத்தி வந்து இந்த பீட்டா மதிப்பு எழுதுறோம், பீட்டா சீக்குவல் டு மேலே வந்து விளைபொருளினுடைய சரிவு, கீழே வினைப்பாடு பொருளுடைய சரிவு. எந்த விதினா வந்து நிறைத்தாக்கா விதி. நிறைத்தாக்கா விதியினை பயன்படுத்தி வந்து இந்த மதிப்பு வந்து எழுதுறோம். இது வந்து என்ன மாறிலி, நிலைப்புத்தன்மை மாறிலி. இது சமன்பாடு 1, பீட்டா சீக்குவல் சமன்பாடு 1 வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிகை மாறிலி. பிரிகை மாறிலிக்கு வந்து என்ன, உருவானதை என்ன செய்ய போகிறோம், பிரிக்க போகிறோம். எது உருவாயிருக்கு, முதல் சமன்பாடில் டெட்ரா அமைன் காப்பர் 2 அயனி உருவாயிருக்கு. அந்த காப்பர் டெட்ரா அமைன் காப்பர் 2 அயனி எடுத்து பிரிக்கிறோம். பிரிகை எப்படி பிரியும், Cu2+ ஆகும், 4NH3 பிரியும். பிரியிறப்ப இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பிரிகை மாறிலி. பிரிகை மாறிலி என்பது ஆல்ஃபான்னு நம்ம கூறிடுறோம். இப்போ ஆல்ஃபா சீக்குவல் டு மேலே வினை விளை பொருள், கீழே வினைப்படு பொருள். இப்போ இந்த சமன்பாடை வைத்துக்கொண்டு யா வினை விளை பொருள் யாருன்னு பார்த்தா Cu2+ NH3 தான் வினை விளை பொருள். வினைப்படு பொருள் என்னது, CNH3 4. இதை போட்டுட்டு ரெண்டு சமன்பாடையை ஒப்பிட்டு பார்க்குறோம். சமன்பாடு மேலே இருக்கிறது 1, கீழே இருக்க சமன்பாடு 2. அதில் பார்த்து இதில் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப ரெண்டுமே எப்படி சார் இருக்கும், நிலைப்புத்தன்மை மாறலையும் பிரியை மாறலையும் தலைகீழ் மதிப்பாக காணப்படும். சமன்பாடு 1 சமன்பாடு 2 வந்து ஒப்பிடும் பொழுது நிலைப்புத்தன்மை மாறலியானது பிரியை மாறலுக்கு தலைகீழாக இருக்கும். வேகமாக பிரிஞ்சா பிரியை மாறலி அதிகமாக இருக்குது, அப்போ நிலைப்புத்தன்மை கம்மியாயிரும். அப்போ நேர்தகவா எதிர்தகவா, பிரியை மாறலி கம்மியாக இருந்து நிலைப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா எதிர்தகவு. அதான் பீட்டா சீக்குவல் டு 1/ஆல்ஃபா. பிரியை மாறி வேகம் உடையுது, உடையுதுன்னா பிரியை மாறலி வேகம் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நிலைப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்மியாக தான் வேகமாக உடைக்க முடியும். இப்போ பீட்டா சீக்குவல் டு 1/ஆல்ஃபா. இதுதான் வந்து பிரியை மாறிலிக்கும் நிலைப்புத்தன்மை மாறிலிக்கும் இடையே உள்ள ஒரு ஒப்பீடுதல். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்த்தீங்கன்னா படிநிலை வாரியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். படிநிலை வாரியாக உருவாதல் மாறிலிகள் மற்றும் படிநிலை வாரியாக உருவாதல் மாறிலிகள் மற்றும் ஒட்டுமொத்த மாறிலி உருவாதல் மாறிலிகள் ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு சொல்ல போகிறோம். படிநிலை வாரியாக உருவாதல் மாறிலிகள் மற்றும் ஒட்டுமொத்த மாறிலிகள் ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்கிறப்ப இப்போ ஃபஸ்ட்டு ஒட்டுமொத்த மாறிலி பாருங்கள். MS6 எம்ங்கிறது மையானு, எஸ் என்பது ஏதோ ஒரு இனிகள். இப்போ இந்த இடத்துல எஸ் என்பது என்ன இனிகள் நம்ம எடுத்துக்கிறோம்னா நீர் மூலக்கூறு. எஸ் என்பது வந்து நீர் மூலக்கூறை குறிப்பது. இப்போ நீர் மூலக்கூறை வந்து ஏதேனும் ஒரு இனிகள் வைத்து இனிகளை சேர்க்கும் பொழுது நீர் மூலக்கூறை அணுவிலிருந்து வந்து எளிதில் பிரிக்க முடியும். அப்போ ஒரு லிகா ஒரு இனிகளை போடுறோம். இங்கே எத்தனை நீர் மூலக்கூறு இருக்குது, 6 நீர் மூலக்கூறு இருக்குது. 6 இனிகளை போடுறப்ப இந்த 6S என்ற நீரை குறிப்பது. 6S வெளியே போயிட்டு வெளியே போன இடத்துக்கு 6 இனிகள் போய் உள்ளே சேருது. அப்போ MS6 6L சீக்குவல் டு ML6+6S. இதில் என்ன எழுத போகிறோம், நிலைப்புத்தன்மை மாறிலி பீட்டா எழுத போகிறோம். பீட்டா இஸ்இக்குவல் டு மேலே விளைபொருள் கீழே வினைப்படு பொருள். விளைபொருள் என்ன இருக்குது, ML6 செறிவு, ML6 இங்கே 6 இப்போட்டாச்சு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா
கீழே வினைபடு பொருள் என்ன இருக்கு? MS6 அடுத்து L6 இது போட்டோம். இதுல எஸ் என்பது நீர், நீரினுடைய செறிவு. நீரினுடைய செறிவு வந்து அதிகமாக்குறதுனால வந்து நீரின் செறிவு தள்ளத்தக்கது. அப்ப நம்ம என்ன எடுத்துலாம், வெளியே எடுத்துடலாம். இதை வெளியே எடுத்துட்டோம்னா பீட்டா சீக்வல் டு ML6 by MS6 L6. இது வந்து எதை குறிப்பது? ஒட்டுமொத்த மாறலியின் ஒட்டுமொத்த நிலைப்புத்தன்மை மாறலியை குறிப்பது. பீட்டா சீக்வல் டு ML6 by MS6 L6. இது வந்து ஒட்டுமொத்த மாறலியை குறிப்பது. இதே போல படிவாரியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போட போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறப்ப MS6 என்பது ஒரு அணைவுச் சேர்மம். இதில் ஒரே ஒரு ஈனிகள் போடுறோம். எல் என்பது ஈனிகளை குறிப்பது. ஒரு ஈனிகளை போடுறப்ப ஒரு எஸ் வெளியே போகுது, ஒரு எல் உள்ளே சேருது. MS6ல் ஒரு எல் உள்ளே போகிறப்ப ஒரு எஸ் வெளியே போகும். அப்போ MS6 வந்து S5 மாறுது, எல் உள்ளே போயிடுது, ஒரு எஸ் வெளியே போகுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்டெப் 1 படி 1 K1 படி 1. அடுத்து படி 1 உருவான பொருள் அப்படியே எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு ஈனிகளை சேர்க்குறோம். இன்னொரு ஈனிகளை சேர்க்குறப்ப என்ன செய்யும்? ஒரு எஸ் வெளியே போகும், ஒரு எல் வந்து சேரும். அப்போ MS4L2 இது படி 2. அதே போல் படி 2 உருவான பொருள் எடுத்துட்டு இன்னொரு எல்லை சேர்க்குறோம். எல்லை சேர்க்குறப்ப ஒரு எஸ் வெளியே போயிட்டு எல் சேரும். அப்போ MS3L3 ஒரு எஸ் வெளியே போயிட்டு படி 3. அதே போல் படி 3 கிடைச்ச பொருள் எடுத்துட்டு MS3L3 வந்து இன்னொரு எல்லை சேர்க்குறப்ப MS2L4 எஸ் வந்து வெளியே போயிடும். இப்போ அது படி 4. படி 5 இன்னொரு எல்லை சேர்க்குறப்ப ஒரு எஸ் வெளியே போயிட்டு MSL5+S வந்து கிடைக்குது. அடுத்து பார்க்குறப்ப படி 5 கிடைச்ச பொருள் எடுத்து ஒரு ஈனிகளை சேர்க்குறப்ப எஸ் ஃபுல்லாக வெளியே போயிட்டு ML6S வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன், எஸ் என்ற நீர் மூலக்கூறு கொண்ட ஈனியை, நீர் கொண்ட ஈனிகளை வந்து ஒரு ஈனிகளை வைத்து வெளியேற்றுறதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஒட்டுமொத்த நிலைப்புத்தன்மை மாறலி. இது வந்து படிநிலை வாரியாக உருவாதல் மாறலி. படிநிலை வாரியாக உருவாதல் மாறலி. இது முதல் படி, இரண்டாம் படி, மூன்றாம் படி, 6 படிகளுக்கு இருக்குது. இதில் பீட்டா என்பது எதை குறிக்குதுன்னா ஒட்டுமொத்த மாறலியை குறிப்பது. பீட்டா என்பது ஒட்டுமொத்த மாறலியை குறிப்பது. K1, K2, K3, K4, K5 பீட்டா என்பது எதை குறிக்கின்றதுன்னா ஒட்டுமொத்த மாறலியை குறிக்கின்றது. பீட்டா என்பது ஒட்டுமொத்த மாறலியை குறிக்கின்றது. இதில் K1, K2, K3, K4, K5, K6 இந்த படிநிலை வாரியாக உள்ள மாறலுடைய பெருக்கற் பலனிற்கு ஒட்டுமொத்த மாறலியானது சமமாக இருக்கும். ஒட்டுமொத்த மாறலியானது எதற்கு சமமாக இருக்கு? படிநிலை மாறிகளின் பெருக்கல் பலனிற்கு சமமாக இருக்கும். பீட்டா சீக்வல் டு இது நம்ம லாக் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் சார்? லாக் பீட்டா மடக்கை எடுத்தா, மடக்கை எடுத்த லாக் பீட்டா. இங்கே பெருக்கல் இருக்கு ஃபுல்லாக, நம்ம என்ன ஆயிரும்? மடக்கை எடுக்கிறப்ப பெருக்கல் ஃபுல்லாக கூட்டலாம் மாறிடும். அப்போ லாக் K1 ப்ளஸ் லாக் K2 ப்ளஸ் லாக் K3 ப்ளஸ் லாக் K4 ப்ளஸ் லாக் K5 ப்ளஸ் லாக் K6 எடுத்துட்டோம். இதான் வந்து படிநிலை வாரியாக உருவாதல் மாறிலிகள் மற்றும் ஒட்டுமொத்த உருவாதல் மாறிலினுடைய தொடர்பு படுத்தும் சமன்பாடு. இது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாக வந்து அணைவுச் சேர்மத்தை பயன்படுத்தக்கூடிய கலை சொற்கள் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து எந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அணைவுச் சேர்மத்தின் நிறங்கள் எப்படி இருக்குது, காந்த பண்பு எப்படி இருக்குது, வடிவம் எப்படி இருக்குது, அதே அப்படி என்னென்ன கார்பனில் தொகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதெல்லாம் வந்து வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், அணைவுச் சேர்மனுடைய முக்கியத்துவம் மற்றும் பயன்கள் அதை பற்றி வந்து அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தாளோ நீளம் என்பது தாமிரம் காப்பர் 2 அயனியுடைய சேர்மம் தான். நீளம் கலந்த நிறம். இது அச்சுமை தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. யார் அச்சுமை தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றது? தாளோ நீளம் வந்து அச்சுமை தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. தாளோ நீளத்தில் காணப்படும் அயனியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் வந்து Cu2+ அயனி தான் தாளோ நீளத்தில் காணப்படக்கூடிய அயனி. அடுத்து நிக்கலை தூய்மைப்படுத்த உதவும் முறை வந்து என்ன முறைனா மாண்ட் முறை. அந்த மாண்ட் முறையில் நிக்கலை தூய்மைப்படுத்த பயன்படுத்தக்கூடிய அணைவு சேர்மம் எதுனா வந்து
NiCO4 நிக்கல் டெட்ரா கார்போனைல். NiCO4 என்ற அணைவு சேர்மமானது நிக்கலை தூய்மைப்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அணைவு சேர்மம். அதே போல EDTA எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டேட் அயான், இது ஒரு கொடுக்கிணைப்பு சேர்மம். இந்த கொடுக்கிணைப்பு சேர்மமானது எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதுன்னா, லாந்தனைடுகளை பிரித்தெடுக்க, மோனோசைட் மணலிலிருந்து லாந்தனைடை பிரித்தெடுக்க பயன்படுத்தப்படுகிறது. அதே போல கடின நீர், உப்பு தண்ணி, இல்லாட்டினா வந்து அயடிகள் அதிகம் கொண்ட நீர்கள், இந்த கடின நீரை வந்து மென்னீராக மாற்றுவதில் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல உடலில் காரிய நச்சுக்கள், உடலில் காரிய நச்சுக்கள் ஏதேனும் இருப்பின் இரட்டியை பயன்படுத்தி காரிய நச்சுக்களை வந்து எளிதில் நீக்க முடியும். எதை பயன்படுத்தி? இரட்டியவை வந்து பயன்படுத்தி. அடுத்து நான்காவது, அடுத்து பார்த்தோம்னா வெள்ளி மற்றும் தங்கம். பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய வெள்ளி மற்றும் தங்கம் ஆகியவை தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்க மாகாதர் ஃபாரஸ் சயனைடு முறையின் பயன்படுத்தி வெள்ளி மற்றும் தங்கத்தை பிரித்திருக்கலாம். எவ்வாறு பிரித்திருக்கலாம்னா வந்து அதனுடைய அணைவு சிர்மமாக மாற்றப்பட்டு பிரித்தெடுக்கப்படுகின்றது. எனவே அணைவு சிர்மமாக மாற்றப்பட்டு பிரித்தெடுப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றது அணைவு சிர்மங்கள், வெள்ளி மற்றும் தங்கத்தையும் பிரித்திருக்க. அடுத்து பார்த்தோம்னா உலோக அயனிகளை அணைவு சேர்மமாக்குவதன் மூலம், உலோக அயனிகளை ஏதேனும் ஒரு சேர்மத்தில் உள்ள உலோக அயனிகளை அணைவு சேர்மமாக்குவதன் மூலம் துல்லியமாக அளந்தறிய முடியும். எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா நிக்கல் குளோரைடில் உள்ள நிக்கல் 2+ அயனியின் எடை எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும்னா, எடை அறி பகுப்பாய்வின் மூலம் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், அதில் வந்து DMG டைமெத்தில் கிளாக்ஸ்மேட் என்ற ஒரு ஈனிகளை பயன்படுத்தி நிக்கல் குளோரைடில் உள்ள Ni2+ அயனியின் எடையை சரியாக அளந்தறிய முடியும். கேட்பாங்க Ni2+ அயனியை வீழ்படிவாக்க பயன்படுத்தக்கூடிய ஈனிகள் எது, ஈனிகள் எதுன்னு கேட்டால் DMG டைமெத்தில் கிளாக்ஸ்மேட் அதான் வந்து பயன்படுத்தக்கூடியது. எந்த முறைன்னு கேட்டாலும் வந்து எடையறி பகுப்பாய்வு, இங்கிலீஷ் சொன்னோம்னா கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், அது மூலமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே போல் வந்து நிறைய அணைவு சேர்மங்கள் வினைவேக மாற்றியாகவும் செயல்படுத்தப்படுகின்றன. வில்கின்சன் வினைவேக மாற்றியானது அல்கீன்களை ஹைட்ரஜன் ஏற்றம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. வினைவேக மாற்றி எது அப்படின்னு கேட்பாங்க, வில்கின்சன் வினைவேக மாற்றி வந்து அல்கின்களை ஹைட்ரஜன் ஏற்றம் செய்ய பயன்படுத்தக்கூடிய வினைவேக மாற்றி. அதே போல ஜிக்லர் நேட்டா வினைவேக மாற்றி வந்து பிளாஸ்டிக் தயாரிக்க, பாலித்தீன் பேப்பர் தயாரிக்க வந்து பயன்படுத்தக்கூடிய வினைவேக மாற்றி என்ன வந்து ஜிக்லர் நேட்டா வினைவேக மாற்றி வந்து பலப்படியாக்கல் வினையில் பயன்படுத்தப்படுகின்றது. பாலித்தீன் பேப்பர் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய வினைவேக மாற்றி இதுன்னு கேட்டாங்கன்னா ஜிக்லர் நேட்டா வினைவேக மாற்றி. அடுத்து மின் மூலம் பூசை பயன்படுத்தப்படுகிறது, தங்க மூலம் பூசை, ஈய மூலம், பித்தளை, அதே போல் வந்து காப்பர் மூலம் பூசை, வெள்ளி மூலம் பூசை போன்ற மூலங்கள் பூசுறதுக்கு வந்து அணைவு சேர்மங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல் கால்சியம் இடிடிஏ வந்து இந்த அணைவானது என்ன செய்யணும்னா, உடலில் உள்ள காரிய கதிர்வீச்சு நச்சுத்தன்மை கொண்ட உடலை வந்து உடல் உள்ள இருந்துச்சுன்னா அதை நீக்குவதற்காக கால்சியம் இடிடிஏ வந்து பயன்படுத்துகிறாங்க. கால்சியம் இடிடிஏ அணைவானது காரியம் மற்றும் கதிர்வீச்சு நச்சினை கொண்ட ஏதேனும் பொருட்கள் உடலில் இருந்துச்சுன்னா அந்த உடலுக்குள்ளே நீக்குவதற்காக கால்சியம் இடிடிஏ என்ற அணைவுச் சேர்மமானது பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல் புகைப்பட தொழிலில் சோடியம் தயோ சல்பேட் என்ற ஒரு அணைவு உப்பு வந்து பயன்படுத்துகிறாங்க. புகைப்பட தொழிலில் வந்து அந்த புகைப்படத்தினை வந்து கழுவுவதற்காக சில்வர் புரோமைடு போன்ற சேர்மங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. இது இல்லாமல் நம்ம மனிதனுடைய லைஃப்பில் வந்து ஹீமோக்ளோபின், ரத்தத்தில் என்ன அயனிகள் இருக்குது, எஃப்இ டூ ப்ளஸ் அயனிகளானது என்ன செய்யும்னா வந்து ஹீமோக்ளோபினில் உள்ள எஃப்இ2+ அயனிகளானது உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்கின்றன. அதான் உயிர்வழி சேர்மத்தை எடுத்து செல்லக்கூடிய பொருள் இதுனா வந்து ஹீமோக்ளோபின் தான். அதே போல் குளோரோஃபில் காணப்படும் அயனி எதுனா வந்து மெக்னீசியம் டூ ப்ளஸ்ஸாக வந்து குளோரோஃபில் காணப்படக்கூடிய அயனி. மெக்னீசியம் சுற்றி வந்து பார்ஃபரின் என்ற ஒரு அணைவுச் சேர்மமானது அணைந்து காணப்படும்.
The vitamin B12. Vitamin B12 is cyanocobalamine. Cobalt CO2 plus ஒரு அணைவு அயனி. அதே போல மனிதர்களுக்குரிய என்சைம்கள், விலங்குகளுக்கான என்சைம்கள் அனைத்துகளில் வந்து அணைவு சேர்மங்களின் பங்கீடு வந்து மிக மிக அதிகமாக உள்ளது. இவ்வாறு அணைவு சேர்மங்களுடைய முக்கியத்துவம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. இது இல்லாமல் வந்து நம்ம பார்த்தோம்னா என்னன்னா வந்து சிஸ்பிளாட்டின் வந்து புற்றுநோய் கட்டிகளை குணப்படுத்துவதற்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இது அணைவு சேர்மங்களுடைய பயன்கள். இந்த பாடம் வந்து இத்துடன் முடிவு பெறுகிறது. என் மாணவர்கள் அனைவரும் வந்து இந்த பாடத்தை மிக கவனமாக அதிக கவனம் செலுத்தி நீட் தேர்வுக்கு இதை நீங்கள் வந்து தயார் செய்யுங்க. நான் குறைந்தது இந்த பாடத்திலிருந்து 4 வினாக்களானது எழுப்பப்படுகின்றன. 4x4 16 மார்க்கு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வாங்கிடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அனைத்து மாணவர்கள் வந்து நன்றாக கற்று நன்முறையில் பயில என்னுடைய வாழ்த்துக்கள். அனைத்து மாணவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824 1500.